எப்பா விளாண்டு விளாண்டு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு பசி வேற எடுக்குது அம்மா என்ன செஞ்சிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் சோட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது நான் நிறைய சாப்பிட போறேன் தேங்காய் பால் சாதமும் பட்டாணி உருளைக்கிழங்கு வெள்ளை குருமாவும் செய்யறேன்டா தேங்காய் பால் சாதம்மா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லையே எப்படிமா இருக்கும் பிரியாணி மாதிரி டேஸ்டா இருக்குமா இது பிரியாணியை விட சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல் ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் சாதமும் அதுக்கான சைடிஷும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாஸ்மதி அரிசி ரெண்டு கிளாஸ் எடுத்து இருபது நிமிஷம் ஊற வைங்க இப்போ குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயிலும் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுக்குங்க இதில் பட்டை விருந்தியலை லவங்கம் பத்து முந்திரி சேர்த்துக்குங்க அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையும் நாலு பச்சை மிளகாவை கீரையும் போட்டுக்குங்க பத்து பால் பூண்டும் நீல வாக்குல பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க அது கூட ஊற வச்ச அரிசியையும் சேர்த்துக்குங்க இந்த பெரிய டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அரிசி நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ரெண்டுங்கிற ரேஷியோ அதனால் நான் நாலு டம்ளர் தேங்காய் பால் இது கூட சேர்த்துக்கிட்டேன் இந்த அளவு நாலுல இருந்து அஞ்சு பேருக்கு தாராளமா சாப்பிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்கி விடுங்க குக்கரை மூடி ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சோட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் ஒரு நல்ல டான்ஸ் போடுடா ஆடிட்டா போச்சு ஸ்டார்ட் ரெடி ஆச்சு இப்ப குருமா எப்படிலாம் அதுக்கு ஒரு பே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் அதுல ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி உரிச்ச பூண்டு பச்சை மிளகாய் நாலு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பும் பொட்டுக்கடலையும் கால்மூடி தேங்காய் துருவலும் சேர்த்து வதக்கி ஆற வச்சு பேஸ்டா அரைச்சிக்கலாம் உங்களுக்கு இன்கிரீடியோட லிஸ்ட் தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டா பாருங்க அடுத்ததா ஒரு பேன்ல ஆயில் விட்டு பட்டை விருந்தியலை லவங்கம் கருவேப்பில சேர்த்து அது கூடவே ஒரு சின்ன தக்காளி இல்லைன்னா பாதி தக்காளி போட்டு வேக வச்ச பட்டாணியும் சேர்த்து இல்லை வேக வச்ச பட்டாணி இல்லைன்னா ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்தால் கூட சேர்த்துக்குங்க நாலு உருளைக்கெழங்க வேக வச்சு நான் துண்டுகளை ஆக்கிக்கிட்டேன் அதை இது கூட சேர்த்துக்குங்க அது கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்ச பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டம்ளம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு மீடியம் தேயிலை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் ஹாய் வீவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் சங்கி மங்கி நேசமணி சித்தப்பெல்லாம் வராங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க அடுத்த அடுத்த வீடியோலாம் சரி பண்ணிக்கிறோம் பிஎம் ரெசிபி பாருங்க நீங்களும் சமையல அசத்துங்க